ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய கொத்தமல்லி சாதம் தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு கொத்தமல்லி தழை நிறையா வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இதை இப்படி தலையாக தலை தலையாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்னா, தண்டு போடக்கூடாது, இப்படி தலை மட்டும்தான் போடணும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த தண்டு தலையை மட்டும் தனியாக கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க. நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னா, ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் போட போகிறது கிடையாது, இந்த பச்சை மிளகா காரம் தான். ஒரு 6 மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரே ஒரு பிரியாணி இலை, இத்தினுண்டு கடற்பாசி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை, இது வந்து இந்த நட்சத்திரத்தில் இருக்கும் இல்லையா அந்த இது, அதுக்கப்புறமா ஒரே ஒரு லவங்கம் மட்டும் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு மட்டும்தான் போட போகிறோம். இப்போ வாங்க தாளிக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு நெய் சேர்த்திக்கோங்க, நெய் சூடாகட்டும். அதே மாதிரி இந்த கொத்தமல்லி சாதத்துக்கு வந்துட்டு நான் சாப்பாடு செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது சாப்பாடு மட்டும் ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்தாச்சு. ஒரு சிலர் வந்து குக்கர்லேயே தாளிச்சுடுவாங்க, ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன். சாப்பாடு வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தாளிப்பேன். இப்போ வாங்க தாளிச்சுடலாம். நெய் வந்து சூடாயிடுச்சு, இப்போ வந்து அந்த தாளிக்கிறது போட்டுடலாம். அதை லைட்டாக நெய்யில் வதங்கட்டும். இப்போ நெய்யில் வந்து அது நல்லா வறுபட்டுருச்சு, என்னென்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு வாசம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. நெய் சூடாக இருக்கிறதுனால அந்த பச்சை மிளகாய் டக்குன்னு வணங்கிருச்சு. இப்போ வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திக்கலாம். இதுவே போதுமானது தான். இதை நல்லா வணக்கி விடுங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும். இதை இன்னும் நல்லா வதங்கட்டும். இந்த கேப்பில் வந்துட்டு நம்ம கொத்தமல்லி தழையை அரைச்சி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தழையை நான் இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன். நான் இப்போ அரைச்சி காமிக்கிறேன் எந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாருங்கள், நான் இப்போ வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. என்ன அப்படின்னா, வெறும் தலை மட்டும் நம்ம சேர்க்கறதுனால கொஞ்சம் அரைப்படாத மாதிரி தெரியும். அதனால் இத்தினோண்டு ரொம்ப, அதாவது ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாசம்லாம் போயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க மல்லித்தலை பேஸ்ட் வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம அந்த மிக்சி ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த மிக்சி ஜாரை வந்துட்டு நல்லா இது பண்ணி நம்ம கலந்து விட்டு தண்ணி உள்ளே ஊற்றி கொதிக்க வைக்கலாம். ஏன்னா கொத்தமல்லியோட அந்த ரா ஸ்மெல் வந்து போகணும், அப்போ தான் ரைஸ் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த தண்ணி ஊற்றி இதில் கலந்து ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் மொத்தத்துக்கே இவ்வளோ தான் தண்ணி சேர்த்துறேன். இது நல்லா கொதிச்சு நம்ம ஊற்றின நெய் வந்துட்டு நல்லா மேலே பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடுறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இந்த கிரேவிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்திக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு டிப்ஸ் வந்து சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு தாளித்த சாப்பாடு, அதாவது ஏதாவது சாப்பாடு வச்சு நம்ம தாளிக்கிறோம் அப்படின்னா, லெமன் சாப்பாடு, புளி சாப்பாடு, இந்த மாதிரிலாம் தாளிக்கும்போது சாப்பாடு வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன டிப்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் சாப்பாடு வைக்கும்பொழுது நீங்கள் எப்பயும் போல் உங்கள் அரிசி வந்து எவ்வளோ நேரம் ஊற வைக்கணுமோ அந்தளவுக்கு ஊற வச்சுட்டு தண்ணி அளவாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது வந்து ஒரு நம்ம குக்கிங் ஆயில் இருக்கு இல்லையா, அந்த குக்கிங் ஆயில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க அந்த சாப்பாடு வேக வைக்கிறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி தாளித்த சாப்பாட்டுக்கு வந்துட்டு நம்ம உப்பு வந்து போடுவோம் இல்லையா, அது நான் ஒரு சிலர் வந்து சாப்பாடு வேக வைக்கும்போது உப்புலாம் போட மாட்டீங்க. பட் வந்துட்டு இந்த மாதிரி தாளித்த சாப்பாட்டுக்கு அரிசி வேக வைக்கும் பொழுதே வந்து
நம்ம உப்பு வந்து அரை உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா அந்த சாப்பாடு இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாப்பாடு வந்து பொழு பொழுன்னு வரணும், நல்லா உதிரியாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பாடு வைக்கும்போது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், குக்கிங் ஆயில் மட்டும் நீங்கள் சேர்த்து ஊற்றுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாப்பாடு வந்து பொழு பொழுன்னு வந்துடும், உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் நம்ம ஊற்றுல நெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து சாப்பாடு கொட்டி கலவிடலாம். இப்போ நம்மளோட கொத்தமல்லி சாதம் வந்து தயாராகிடுச்சு. இப்போ இதோட டேஸ்ட் வந்து ரிச்னஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் நெய்யில் இந்த கேஷ்யூ வந்துட்டு நல்லா வறுத்து சேர்த்திடுவேன். உங்களுக்கு இல்லை நெய் வந்து எங்களுக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம நெய் ஊற்றி தானே தாளிக்கிறோம், அப்போ வந்து நீங்கள் கேஷ்யூ சேர்த்திட்டு அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் போட்டு நீங்கள் தாளிச்சிக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி செய்கிறது தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் லாஸ்ட்டாக வந்து மறுபடியும் நெய்யில் வந்து இந்த கேஷ்யூ வந்து ரோஸ்ட் பண்ணி சேர்த்திருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொத்தமல்லி சாதம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.